சார், இப்ப முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டபடி ஒரு நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி சாத்தியமாகுமா? இப்படி காங்கிரஸ் கூட்டணி வரும்பொழுது கண்டிப்பாக அது ராகுல் காந்தி அவர்களாகத்தான் இருக்கும். தலைவர் தளபதி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவன் அங்கே பிரதமராக மக்கள் பணியாற்றுவார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக முடிச்சுட்டாரு. அதாவது உறுதியா சொல்றீங்க, இதை உறுதியா சொல்றீங்க நீங்க? உறுதியா சொல்றேன் கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இஸ் நோட் அன் ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தான். எனவே அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அரசியல் போமாளி அண்ணாமலை அவரு தான் பொய்யா பேசுற. அப்படி அவங்க கட்சியை வளர்க்கணும்னா இன்னைக்கு திமுக எதிர்த்தாதான் நம்ம கட்சி வளரும். அவங்க எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு போட்டாங்க. நிலக்கரியும் சேமிக்கல, வெளிநாட்டுல இருந்து கோலும் வாங்கல, நிலக்கரியும் உருவாக்கல. அப்ப நிலக்கரி இல்லைன்னா கரண்ட் என்ன பண்ண முடியும்? அப்போ கவர்மெண்ட் கிட்டதான் கரண்ட் வந்து தனியார் வித்தாச்சு. தனியார்கிட்ட இருந்து கரண்ட் வாங்கும்போது அவன் விளையாட்டு, அதுக்கு காரணமும் பிஜேபி தான். இது மக்களுக்கு நல்லா தெரியும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து வலுவான கூட்டணி அமைக்கப்படும் மக்களவை தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சார் சொன்னாரு இல்லைங்களா, முதலமைச்சர் சொன்னாரு. அப்ப இப்ப இருக்க கூட்டணி வலு இல்லையா, அதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது? அந்த கடவுள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரக்க நடைபெறும் போல் ஒரு வலுவான கூட்டணி, அதை வச்சுதான் தலைவர் தளபதி சொன்னார். அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டுல இல்ல நான் சொல்றேன், அகில இந்திய அளவு வலுவான கூட்டணி அமைக்கப்படும். அது தலைவர் தளபதி அதுக்கான வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல தலைவர் தளபதி வெற்றி பெறும். பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமக வரும், தேமுதிக வரும், மக்கள் நீதி மையம் வரும்னு பரவலாக பேசுறாங்க. அப்படி ஒரு செய்திகள் அந்தந்த அவங்க கட்சிக்காரர்களே பேசிக்கிறாங்க. சும்மா தானே பேசிக்கிறோம், நெருப்பான வாயா பிறப்போது முருகன் அப்படி நினைஞ்சா. ஆனா திருமாவனுடைய நோக்கம் என்னன்று கேட்டால், பாஜக இந்த மண்டியில் ஆட்சி செய்யக்கூடாது, அதற்கு அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர். அந்த அதிமுக கொடி ரெட்டையில சின்னம், இப்ப 4 லட்சம் சின்ன ஓபிஎஸ்ல போயிட்டா பூரா பேர் அங்க போயிடுவாங்க. ரெட்டையில சின்ன வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரியாதை. தவிர எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனிப்பட்ட மரியாதை எதுவும் கிடையாது. அவ்வளவு அவ்வளவு பெரிய தலைவரா அவ்வளவு ஒண்ணும் கிடையாது. நாங்க உறுதியா அதிமுகவோட தான் கூட்டணியில் இருப்போம். இதை தாண்டி எச் ராஜா சொன்னது என்னன்னு கேட்டா, அவங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆள் இல்ல, அவங்களுக்கு எங்களை விட்டா வேற ஆள் இல்ல, சோ நாங்க அவங்களோட தான் கூட்டணி சேருவோம் அப்படின்னு நாங்க இருக்கும்போது அவர் கூட எல்லாம் யாரும் கூட்டணி போக மாட்டாங்க. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான இலக்கை திமுக நிர்ணயித்துள்ளது. அதாவது மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற வேண்டும் என்றும், அதற்கு வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். 2019 தேர்தலைப் போல 2024 தேர்தலும் திமுகவுக்கு சாதகமாக அமையுமா என்பது பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரும் கட்சியின் முன்னணி பேச்சாளருமான திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்ப முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டபடி ஒரு நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி சாத்தியமாகுமா? 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வகித்திருக்கிற வியூகம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் கடந்த முறையாவது 39 தேனி நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முக்கிய காரணம் தலைவர் தளபதி அவர்கள் இந்த 1.5 ஆண்டுகள் அவர் நடத்திய ஆட்சி, நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி, மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற நலத்திட்டங்கள், முதலமைச்சருடைய செயல்பாடு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது, மக்கள் இந்த ஆட்சியிலே நிம்மதியாக இருக்கிறார்கள். இதை எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது இது மக்களுக்கான ஒரு ஆட்சியை மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு வெகுஜன விரோதியாக மாறியிருக்கிறார். இந்தியா முழுவதும் இன்றைக்கு பாஜக மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு பொறுத்த மட்டில் எப்பொழுது மக்கள் தமிழகத்திலே பாஜகவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று கேட்டால், இது திராவிட மண், பெரியாரின் மண், அறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். இன்னைக்கு பெரியாராக அண்ணாவாக தலைவர் கலைஞராக ஆட்சி நடத்துகிற, தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற திராவிட மண் இங்க பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்காது. ஆனால் இந்த முறை நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி, ஒன்றியத்திற்கக்கூடிய பாஜகவின் ஆட்சி மீது மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கிறது. சோ இந்த தேர்தல் வரும்பொழுது மோடி அவர்கள் மீது இருக்கிற அதிருப்தி ஒரு பக்கம், இதையெல்லாம் தாண்டி தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தளபதியுடைய திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே கோபாலபுரத்திலும் அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு அண்ணன் இந்திரா காந்தி, விபி சிங், ஐகே குஜ்ரால், தேவேகவுடா, ஏன் 2 முறை மன்மோகன் சிங், வாஜ்பாய் அவர்களை கூட இந்த நாட்டிலே பிரதமராக அந்த நாற்காலியில் அமர வைத்தோர், பல பிரதமர்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். இந்த முறை தலைவர் கலைஞராக ஒரு பிரதமரை, பாஜகவின் ஆட்சியை டெல்லியிலே அகற்றிவிட்டு தலைவர் தளபதியின் பிரதிநிதி, தலைவர் தளபதி கை காட்டக்கூடிய ஒரு தலைவர் அங்கே பிரதமர் நாட்களை அமரப்போகிறார். எனவே மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். 40-க்கு 40 வெற்றி நிச்சயம்.
ஓகே, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல கடந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை வந்து பிரதம அமைச்சரா வந்து முன்மொழிந்தாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப இந்த வரப்போற 2024 தேர்தலில் யார பிரதம வேட்பாளர் நீங்க முன்னிறுத்த போறீங்க? தலைவர் தளபதி அவர்கள் நிர்ணயிப்பார் யார் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்றைக்கு பாரத் ஜோதோ யாத்திரை என்று தலைவர் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியிலே திரு ராகுல் காந்தி அவருடைய நடப்பயணத்தை துவக்கி வைத்தார். அவர் தலைமை தாங்கி அவர் நடந்து இப்பொழுது கர்நாடகா எல்லாம் தாண்டி மகாராஷ்டிரா வடமாநிலத்தில் சென்று கொண்டிருக்கிறார். எனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக தலைவர் தளபதி அவர்கள் முன்னிலைப்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அவர் அறிவிப்பார். தலைவர் தளபதி அறிவிக்க கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணி வரும், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை, அது தைரியமா நான் சொல்லிடுறேன். அப்படி காங்கிரஸ் கூட்டணி வரும்பொழுது கண்டிப்பாக அது ராகுல் காந்தி அவர்களாகத்தான் இருக்கும். எனவே தலைவர் தளபதி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவன் அங்கே பிரதமராக மக்கள் பணி ஆற்றுவார். இப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்த பாத்தீங்கன்னா அதிமுக வந்து 4 பிளவா பிளந்து கிடக்குது. இது வந்து திமுக வைத்து இழதா இருக்கும் நினைச்சு ஸ்டாலின் கருதுகிறாரா, கணக்கு போடுகிறாரா, எப்படி சொல்லுவாரு? இல்ல சார், அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டார். ஓகே, எடப்பாடி பழனிசாமி அதிமுக முடிச்சிட்டாரு. அதாவது உறுதியா சொல்றீங்க, இதை உறுதியா சொல்றீங்க நீங்க? உறுதியா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு புரட்சியாளர் சர்வாதிகாரியாக மாறக்கூடாது. அவன் புரட்சியாளர் என்று சொன்னால் அவன் புரட்சியாளராக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு நாட்டிலே ஒரு முதலமைச்சராக இருந்து விட்டு எம்ஜிஆர் துவங்கிய ஒரு கட்சி, ஜெயலலிதா வழி நடத்திய கச்சி, அந்த கட்சிக்கு அதுவும் ஒரு பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல, டிஎம்கே ஒரு ஈக்குவலான பார்ட்டி தான், ஜெயலலிதா இருக்கும் போது இப்ப இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கும் போது எடப்பாடி பழனிசாமி, அவங்க அம்மா ஜெயலலிதா உயிரோடு இல்லை. சோ இந்த நேரத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், எல்லாரையும் அவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஓ பன்னீர்செல்வத்தாவது ஒருங்கிணைச்சிருக்கலாம், ஏதோ அவரை திருப்திப்படுத்துற மாதிரி அவருக்கு ரெண்டு பதவி கூட பண்ணிருக்கலாம். ஆனால் யாருமே ஓ பன்னீர்செல்வமும் தேவையில்லை, சசிகலாவும் தேவையில்லை, டிடிவி தினகரனும் தேவையில்லை, யாரும் வேணாம். ஏன்னா எல்லாருமே நாங்க வரோம்ன்றாங்க, அவங்களே வாலன்ட்ரே நாங்க வரோம், எங்களை கூப்பிட்டுக்கோங்க நாங்க வரோம்னு சொல்லி அவங்க வழியா வந்து கேட்கறாங்க, நாங்க வரோன்றோம். அந்த டிடிவி தினகரன் மேடம் மேடையா பேசணும், என்ன கூப்பிட்டுக்கோங்க நான் வரேன். ஏன்னா அந்த ஆள் சொல்றான் திமுக தீய சக்தியா சொல்ற டிடிவிதனையும் உலகமாக தீய சக்தி, திகா செயல் இருந்தா உலகமாக திருடன், திருடர்கிட்டே திருடன ஒரு திருடன் யாருன்னு கேட்டா டிடிவி தினகரன். இவன் தான் அந்த கட்சி, அந்த ஆளும் அந்த பேனர்ல தான் ஜெயலலிதா படம் போட்டோம், ஜெயலலிதா படம் தான் கட்சி நடத்தினாரு. அவர் வெக்க மானத்தை விட்டு வரன்னாரு, சசிகலாவும் வரன்னது, ஓபிஎஸ் வரணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி யாரும் தேவையில்லை. எப்படி ஜெயலலிதா சிங்கிள் உமன் ஆர்மியா அந்த பார்ட்டி நடத்தினாங்களோ அந்த மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மியா ஏடிஎம்கே என் கண்ட்ரோல தான் இருக்கணும்னு நினைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி இஸ் நோட் அன் ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தான். எனவே அந்த கட்சி முடிஞ்சு போயிடுச்சு, அது நீங்க தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம், கட்சி முடிஞ்சிடுச்சு. இல்லப்பா, அவர் வந்து அவர் கொடுத்த ஆட்சி காலத்தின் சிறப்பா கையாண்டான்னு தானே சொல்றாங்க தமிழக மக்கள், அதை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? எடப்பாடி பழனிசாமி சிறப்பா ஆட்சி கையாண்டாங்களா? எல்லா மந்திரி எத்தனை 1,00,000 கோடி ஊழல் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒரு மந்திரி. இப்படி மந்திரி பட்டியல் போட்டே போனா எல்லா மந்திரி, வேலுமணி பாத்ரூம் கழிவறையிலே பயன்படுத்துறப்ப அந்த பெனாயில், பிளீச்சிங் பவுடர், உடப்பு கட்டை, இதுலயே எத்தனோ கோடி ஊழல். அததான் எங்கள் இளைய தளபதி, எங்கள் சின்னவர், எங்கள் அன்பகத்தினுடைய மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பெனாயில் பாட்டிலோட பிளீச்சிங் பவுடரோட கையில அந்த உடப்பு கட்டோட போய் பிரச்சாரம் பண்ணாரு. வேலுமணி பண்ணிக்கிற ஊழல் பாருங்க, எக்கச்சக்கமான ஊழல். சொந்தமா அவர் தீவே வச்சிருக்காருங்க, சொந்தமா 3 ஹெலிகாப்டர் இருக்குதுங்க, ஒரு சின்ன பிளைட் இருக்குதுங்க, அதே 8,000 கோடி போச்சு, 7,000 மணி கூட பணம். அவர்னா பெரிய மன்னர் பரம்பரையா, அவங்க ஃபாதர் வந்து ஒரு ஏதோ ஒரு அந்த மரவழி கலைஞர், ஏதோ மாவு கம்பெனில ஏதோ வேலை செஞ்சாருன்றாங்க, இவரு ஏதோ சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தார். குறுகிய காலத்துல நான் வெரி பிக்கஸ்ட் richest பர்சன் இன் தமிழ்நாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கா, என்ன ஊழல் எல்லாமே அப்படி சொல்லுவேன் நானு. குட்கா விஜயபாஸ்கர் பான்பராஜியும் ஆன்சியும் கூவி கூவி வித்தாரா இருந்தாரு, அந்த ராஜேந்திர பாலாஜி விருதுநகர்ல 1,50,000 ரூபாய்க்கு அவர் மட்டும் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. சோ இப்படி பல 100,000,000,000 டெண்டர்கள் எல்லாம் யாரு கூப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி, அவங்க சம்பந்திக்கு. இப்படி சொல்ல போனா எல்லா மந்திரி சார், ஒரு மந்திரி ரெண்டு மந்திரி இல்ல சார், எங்க ஊர்ல வீரமணின்னு ஒரு மந்திரி திருப்பத்தூர் இங்க ஜோலார்பேட்டை, சும்மா ஓசூர்ல மட்டும் ஹோட்டல் 8,000,000 கோடி கட்டியிருக்கிறார். சோ ஏன்னா 4 வருஷம் ஜெயலலிதா உயிரோடு இல்ல, தலை இல்லாத முண்டமா தான் நடந்துச்சு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு அதிமுக கட்சி கூட தலையில்லாத முன்னமா தான் இருக்கு, ஏதோ அந்த கட்சியில தொண்டை கொஞ்சம் உறுதியா இருக்கிறதுனால அப்படி கட்சி இருக்கு. இப்படி எல்லாமே ஊழல் பண்ணி சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா, வெளிமாநில திருடெல்லாம் எங்கடா வந்தாங்க கேட்டா தமிழ்நாட்டுல இருந்தா, வெளிமாநில திருடெல்லாம் நம்ம நடிகர் சூர்யா அவர் தம்பி கார்த்தி அவர் நடிச்ச ஒரு படம் தீரன், ஒரு படம் பாத்தீங்கன்னா வடமாநிலத்துல இருந்து லாரி ஓட்டுனு வந்து இங்க கம்பெனிக்க வந்து நைட்ல திருடுவான்,
அந்த திருடலாம் எப்பன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான். எங்க பார்த்தாரு, கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் நாடே கலவர பூமியாச்சு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கொரோனா நேரத்துல கூட கொள்ளடிச்சானுங்க, சாவு வீட்டுல கூட திருடி சாப்பிட்டான்ற மாதிரி கொரோனா நேரத்திலே கொள்ளடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு கொண்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அடிக்க மலர்ந்து தலைவர் தளபதி நடத்துகிற நல்லாட்சியில் இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு அயோகித்தனமான ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சி நடத்தினார் என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார். எனவே எந்த வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகை கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சோ இந்த பாயிண்ட நீங்க மையமா வச்சுதான் இப்ப வந்து பாஜக தான் அதிகமா எதிர்க்கிறீங்களா? அதிமுக வேண்டாம், அது எதிர்ப்பு கட்சி இல்ல அப்படிங்கிற முடிவு. என்ன சொல்றேன் சார், இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்றேன் சார். நீங்க கிட்ட கேள்வி கேட்கறதா நான் பதில் சொல்றேன். இப்போ உங்களை விட இன்னொரு ஆங்கர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். நீங்க மட்டும் கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி எனக்கு யாரு எதிர்த்து அரசியல் பண்ணுகிறது? அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அரசியல் கோமாளி அண்ணாமலை அவருதான் பொய்யா பேசுற அப்படி. ஓகேங்களா, ரொம்ப பொய்யா பேசுற அப்படி பேசுறதுதான். ஒரு எதிர்கட்சி அரசு அவங்க என்னன்னா அவங்க கட்சி அவங்க வளர்க்கணும். அவங்க கட்சி அவங்க வளர்க்கணும்னா இன்னைக்கு திமுக எதிர்த்தாதான் நம்ம கட்சி வளரும். அவங்க எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு போட்டாங்க, ஏதோ ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நானும் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு. வருகை பதிவேடியில உள்ளே என்னையான்னு மாணவர்கள் சொல்ற மாதிரி சும்மா அவங்களும் அவ்வப்போது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல. என்னங்க, அவங்களும் அவ்வப்போது போராட்டம் எதிர்ப்பு குரல் கொடுத்து போயிட்டா. ஆனா தினமும் பேசுறது யாருன்னா அண்ணாமலை, தினமும் பேசுறது அண்ணாமலை தான். இஷ்டத்துக்கும் பேசும்போது பொய்யா பேசுது சார். ஒரு ஆட்சி எதிர்க்க கூடாது ஒரு எதிர்கட்சின்னு சொல்ல வரல. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பெரிய எதிர்கட்சி யாருன்னு கேட்டா நாங்கதான். பார்லிமெண்ட்ல பெரிய பாஜக அடுத்து நாங்கதான் இன்னைக்கு பார்லிமெண்ட் அவங்க எதிர்க்கிறோம். பேச வேண்டிதா, ஒரு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். எப்படி மாண்புமிகு அமைச்சரான செந்தில் பாலாஜி மீது நீ குற்றச்சாட்டை சொல்ற, அவர் ஆதாரம் காட்டுன்றாரு, ஆதாரம் இல்ல. மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு மீது குற்றச்சாட்டு சொல்ற, அவர் ஆதாரம் காட்டு, நான் வேணா ரெண்டு பேர் மீடியால பேசலான்றாரு, ஓடிக்கிட்டு. அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர் மீது பொய்யா பேசுற சிறந்த டிப். இன்னைக்கு இந்தியாவிலே அறநிலைத்துறை சிறப்பாக இன்றைக்கு ஒரு நிர்வாகம் எங்கே என்று கேட்டால் தலைவர் தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர் மீது நீ வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்ற, அவர் ப்ரூவ் பண்ணன்றார். அவர் சும்மா கோயில் குளத்துல வந்து இன்னைக்கு அவருடைய புரட்சிகரமான திட்டங்கள் சாதனைகள் எவ்வளவு சூப்பரா பண்ண அவர் மாதிரி. இப்படி முதலமைச்சர் பேசுற, ஒரு முதலமைச்சர் பத்தி தனிமையா, ஒரு முதலமைச்சர் சினிமா போறாரு வராரு, அவர் ஏதோ அவருடைய சன் எங்க இளைய தளபதி, அவர் ஒரு தொழில் சினிமான்றது அவங்க தொழில் அது. எம்ஜிஆரும் சினிமாக்கார் தான், ஜெயலலிதாவும் சினிமாக்கார் தான், அது சினிமா அவங்க தொழில் அது. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு முதலமைச்சரை பத்தி பர்சனல் அட்டாக் ட்ரெஸ் கோடு அதெல்லாம் பேசக்கூடாது சார். ஒரு தலைவனா ஒரு தலைவன் எதிர்க்கணும். அவர் ஒரு முதலமைச்சரை பத்தி ட்ரெஸ் கோடை பத்தி அவர் பர்சனல் பத்தி ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசும்போது அப்போ யாரு அவருக்குதான் நாங்க அதுக்கு குறிப்பா அதிகமா அண்ணாமலை போய் சொல்றது நான் தான் திமுக. அப்படி இருக்கும்போது அவர் பேசும்போது நாங்க பதில் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி தினமும் பேசிட்டோம், நாங்க தினமும் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறோம். இப்ப இந்த நிலை பாத்தீங்கன்னா 1950க்கு அப்புறம் அது காமராஜருக்கு பிறகு வந்து தேசிய கட்சி தமிழகத்துல ஆட்சிக்கு வரல, எதிர்கட்சி கூட இருக்கிறது இருந்தது இல்லைன்னு சொல்லலாம். இப்ப பாஜக வளர்ச்சி வந்து எதிர்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த அவங்க வந்து தமிழகத்துல வந்து பாஜக வளர்ச்சி சொல்லிட்டுங்களா? பாஜக வளர்ச்சி இல்ல சார், உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் மீடியா மீடியா கூட கம்மி தான். ஏன்னா இப்ப வந்து மீடியா கூட யூடியூப் சேனல்ஸ் தான். இப்போ எல்லா கையிலும் மொபைலுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து செல் வாங்கிட்டா கூட போறோம், அதுலயே யூடியூப் பார்க்கலாம், அதுலயே பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆல் த சோசியல் மீடியா அப்டேட்ஸ் வந்து பார்த்துனேக்கிறான். கையில ஒரு பஸ்ல போகும்போது பாக்குறான், சும்மா உட்காந்துதான் டீக்கெட்ல பாக்குறான். சோ அதை பார்க்கும்போது அண்ணாமலை மட்டும்தான் பேசிட்டு போட்டு 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 அது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதை தவிர பெரிய லெவல்ல என்ன வளர்ந்துருச்சு. இப்ப திமுக வாழ் வந்தாங்க, ஒரு 2-3 பேர் தான் போனாங்க, அதுல ஒருத்தர் வந்துட்டாரு, என் 2 பேர் அங்க இருக்கிறாங்க. இப்படி பல கட்சியில வாழ் வந்தாங்க, அங்க போனா பதவி கொடுக்குறாங்க, அங்க போனா பதவி கொடுக்குறாங்க, அவங்க பல பதவி வச்சுட்டு இருக்கான். 50 அணியும் 60 அணியும் இருக்குது, எல்லாருக்கும் அங்க தொண்டம் கிடையாது. சோ பதவி, ஆனா ஒரு நபர் ஒரு கட்சியில போய் சேர்றாருன்னா அவரால் ஒரு 100 ஓட்டு வரணும். 100 ஓட்டு நான் அதிகம் சொல்ல வரல. இன்னைக்கு அங்க போய் பாஜக போய்க்கிறவங்கன்னா யார் சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க? ஒண்ணும் கிடையாது, யாரு சொல்லி ஓட்டு போட போறது? சோ பாஜக வளரல சார், அண்ணாமலை பிரபலம் ஆயிட்டார். திமுக திட்டி திட்டி என்னன்னா பழி வாங்குற குணம் தலைவர் தளபதிக்கு இல்ல. இல்லைன்னா எப்பயோ இதே ஜெயலலிதாவா இருந்திருந்தா அண்ணாமலை தான் என்னைக்கோ ஓடி போயிட்டு இருப்பாரு கர்நாடகாக்கு, என்னைக்கோ வந்தாலும் எஸ்கேப் போயிட்டு இருப்பாரு. ஆச்சுங்களா, காக்கா பறந்து அவரே பார்த்துட்டு காக்கா மாதிரி தான் இருக்கிறாரு. காக்கா பறந்த மாதிரி பறந்துட்டு ஊட்டிக்கோ இல்லைன்னா குந்தாபுரத்துக்கோ இல்லைன்னா சிக்கமங்களூருக்கோ பெங்களூருக்கோ போயிட்டு இருப்பாரு. தலைவர் தளபதி இவங்களாம் நம்ம ஒரு ஆளா, அவர் விட்டு வச்சிருந்தாலும் அவங்க பேசுறேன் தர. பாஜக எல்லாம் வளரல. இந்த பார்லிமெண்ட் தேர்தல் பாருங்க பாஜக வாக்கு வங்கி என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், இப்ப தேர்தல் பக்கத்துல வந்திருக்கோம். இப்ப வர போற மக்களவை தேர்தல் வந்து திமுக முழக்கம் என்னவா இருக்கும்?
ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டவேன். ஓகே, ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டவேன். ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்துக்கு எதிரானதல்ல, சாமி கடவுளுக்கு நாங்க எதிரானதில்லை. யாரு வேணாலும் சாமி கும்பிடலாம். தலைவர் தளபதி எப்பவுமே திமுக கார சாமி கும்பிடாத சொல்ல பண்ணல. உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் குடியாத்துக்குமரன், நான் ஆன்மீகவா, நான் சாமி கும்பிடுவேன், எல்லாரும் சாமி கும்பிடுற தலைவர் தளபதியினுடைய துணைவியார் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய எங்கள் அன்னியவர்கள் போகாத கோயிலியர் எல்லாம் நாங்க சாமி கும்பிடுவோம். எனவே ஆரிய கூட்டத்தை விரட்டோம்னு சொன்னா ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்ல. இது இந்து நாங்களாம் 90% திமுக இந்து வாக்கு வங்கிதான் இருக்குது. ஆனால் பார்ப்பனி ஆதிக்கம், அதைதான் நான் ஆரிய கூட்டம் என்று சொன்னேன். பாஜக ஆட்சி நடத்தவில்லை இந்தியாவில், ஆர் எஸ் எஸ் தான் ஆட்சி நடத்துறான். சோ RSS டோட்டலா இந்தியாவை கேப்சர் பண்ணலாம்னு பாக்குறான். சிறுபான்மை சமுதாயம் முஸ்லீம் கிறிஸ்டின் டம்மி பண்ணிட்டு அவன் இந்து மதத்திலே போல எங்களெல்லாம் யாருமே அவன் இந்துவை ஏத்துக்கல. பார்ப்பனியத்தை மட்டும்தான், பூணூர் போடுற மட்டும்தான் அவன் வந்து இந்து அன்றான். சோ டோட்டலா இந்தியாவை இப்போ 50-60% RSS கேப்சர் பண்ணிட்டான். 100% இந்தியாவை RSS கேப்சர் பண்ணணும், RSS கேப்சர் பண்ணணும். அதனால அந்த ஆரிய கூட்டத்தினுடைய அந்த கொட்டத்தை எங்கள் தலைவர் தளபதி அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணி அமைத்து தலைமை தாங்கி இந்த ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டி தமிழ்நாட்டில் என்ன ஒட்டுமொத்த இந்தியாவிலே திராவிட மாடலாட்சி நடத்த போகிறார் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். எனவே எங்களுடைய முழக்கம், ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவோம். மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து எழுப்ப வேண்டும். பாஜக என்கின்ற ஒரு சர்வாதிகார கட்சி எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எனவே எந்த வகையிலும் பாஜக இந்த மண்ணிலே தேவையில்லாத ஒரு ஆட்சி அதை அகற்றிவிட்டு தலைவர் தளபதியுடைய தலைமையில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைய ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டும். இப்ப எதிர்கட்சிகள் வந்து உங்க மேல குற்றம் சொல்றாங்க, அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க, தமிழக மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாக்குறுதி கொடுத்தாலும் எதுவுமே நிறைவேற்றல. உதாரணத்துக்கு நீட் தேர்வு ரத்து பண்ணல, குடும்ப அட்டைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கல உள்ளிட்ட, இப்ப மின்சார விலையை கட்டணத்தை ஏத்திட்டாங்க, அப்படிலாம் வந்து மக்கள் மத்தியில வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. இது இந்த தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி சொல்லப்பட்ட ஒரு இதை பத்தி என்ன சொல்லுறீங்க? சரி, அது வந்து மக்கள் இந்த எங்களுடைய தலைவர் தளபதியுடைய திராவிட மாடலுடைய மக்களின் ஆட்சிக்கு எதிர்பார்க்கிறாங்கன்றது வரைய நாடாளுமன்ற தேர்தல தெரியும். வரைய நாடாளுமன்ற தேர்தல உங்களுக்கு தெரிஞ்சிடணும்னு வச்சுங்க. இப்ப நீட் தேர்தல் ரத்து பண்ணலன்னு சொன்னா, நீட் தேர்தல் வந்து அது நாங்க வந்து தீர்மானம் போட்டு அது நீட் தேர்தல் ரத்து பண்ணணும்ன்றோம், அதுக்கு கையெழுத்து போடல இந்த கவர்னர் ரவி ஆச்சுங்களா. ஏன்னா கவர்னர் கவர்னரா செயல்படல, அவர் பாஜக தலைவரா திமுக எதிர்ப்பதற்கு திமுக ஆட்சி வரும்போது அவர் திராவிட இனம் என்ற இனமே இல்லைன்னு பேசுறாரு. நான் பேசினது வேற மாதிரி ஆகும், ஏன்னா முன்ன நான் பேசினது வேற. இப்ப நான் கட்சியினுடைய தலைமை கழகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு மீண்டும் என்ன தலைவர் தளபதி நியமிச்சிருக்கார், கொள்கை பொறுப்பு துணைச் செயலர். அதனால நான் பயன்படுத்துற வார்த்தைகளை கொஞ்சம் சேதாரம் இல்லாத வார்த்தை இப்ப பயன்படுத்தணும். முன்ன பேசுறது வேற, பேச்சாளர் போகிறேன்னா ஆச்சுங்களா. இப்ப நீட் அவங்க ரத்து பண்ணணும், நாங்க நீட்டு வேணான்றோம், நீட்டு வேணான்றோம் அவங்க நீட்டு நாங்க, ஏன்னா திமுக நீட்டு தேர்தல் வாக்குறுதியில நீட்டு ரத்து பண்றோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலே நம்ம ரத்து பண்ணக்கூடாது. மக்கள்கிட்ட பேர் கட்ட சொல்லி நீட்டு வேணாடா, அது தலைவர் தளபதி அங்க மேல எங்க ஆட்சி வரும் எங்க பிரதமர் வரும் நாங்க ரத்து பண்றோம்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்து இப்ப நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் அவன் விலைவாசி ஏத்தணும், மக்களுடைய ஒரு விரோதமான ஆட்சி நடத்தினா சார் எங்களுக்கு ஆசை. ஒரு ஒரு எஃபிஷியன்டான மினிஸ்டர் இபி மினிஸ்டர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி, ஓகேங்களா, நல்ல மினிஸ்டர். கரண்ட் எங்க சார் நாங்க வாங்கணும்? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு நான் ஒரு வியாபாரி சார், நீங்க 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 ஹோல்சேல் வியாபாரி, நான் சின்ன வியாபாரி வச்சுங்களா, நீங்க ஹோல்சேல் வியாபாரி, நான் சின்ன வியாபாரி, நான் உங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்து பஜார்ல போய் விற்கிறேன். இப்ப கத்திரிக்காய் உங்கள்ட்ட நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சு, ஒரு கிலோக்கு நான் ஒரு 1 ரூபாய் வச்சு விற்கணும், இல்ல ஒரு 50 பைசா வச்சு விற்கணும், இல்ல உங்கள்கிட்ட நான் 20 ரூபான்னு வாங்கும் போது அப்ப நான் ஒரு 2 ரூபாய் வச்சு விற்கணும். நீங்க அதே கத்திரிக்காய் 100 ரூபான்னு சொல்லும் போது நான் ஒரு 5 ரூபாய் வச்சு விற்கணும். கரண்ட் எல்லாம் அதானி குரூப்ஸ்க்கு ஃபுல்லா எல்லா பிரைவேட்டுக்கு எத்தி கரண்ட் தீக்கு போடி வச்சுக்கிட்டாரு கவர்மெண்டே, டோட்டலா எல்லாமே அவங்க பிரைவேட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் அதானி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பல பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வர்த்தகம் செய்ய வந்து நம்ம இந்தியாவை கேப்சர் பண்ணனும், அந்த மாதிரி ஒருவேளை அதானி வந்து நம்ம இந்தியாவை கேப்சர் பண்ண பண்ணல, நான் ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஸோ அவன் கரண்ட் யூனிட்டுக்கு ஏற்றி கொடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு லாஸ், எத்தனை 1 லட்சம் கோடி லாஸ் ஆகுது. இருந்தாலும் அவன் கரண்ட் இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி, பல 1 லட்சம் கோடிக்கு 7 லட்சம் கோடிக்குள்ள கடனை வாங்கி அத்தை பண்ணி இத்தை பண்ணி ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் நடத்தி 7 லட்சம் கோடி கடை வச்சு எங்க தலைமையில பாரத்தை விட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு தலைவர் தளபதி ஆட்சி நடத்த கரண்ட் வேலை அவங்க ஓஹோன்னு நம்ம வாங்குற இடத்துல இருந்து எக்கச்சக்கரமா வாங்கி கொடுக்கும்போது அப்போ நமக்கு வர வேண்டிய GST கூட பாதி தான் கொடுத்துருக்காங்க, சரியா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒன்றிய இடத்துல இருந்து நமக்கு எந்த நிதி வரல, பழி வாங்குறாங்க.
சோ அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம அதிகமா கரண்ட் வேலை கொடுத்து கோல்ல கரண்ட் ரெடியா வருது இல்லைங்க, இந்த நிலக்கரி இருக்கு இல்ல அது அதனுடைய உற்பத்தியா பிஜேபி பண்ணல, அந்த கன்சர்ன் கோல் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நாங்க இங்க உற்பத்தி பண்ணல, கோல் சேமிச்சு வைக்கணும், எப்பவுமே அந்த நிலக்கரியை சேமிச்சு வைக்கணும், நிலக்கரியும் சேமிக்கல, வெளிநாட்டுல இருந்து கோலும் வாங்கல, நிலக்கரியும் உருவாக்கல, அப்ப நிலக்கரி இல்லைன்னா கரண்ட் என்ன பண்ண முடியும், அப்போ கவர்மெண்ட் கிட்ட தான் கரண்ட் வந்து தனியார் வித்தாச்சு, தனியார்கிட்ட இருந்து கரண்ட் வாங்கும்போது அவன் விளையாட்டு, அதுக்கு காரணமும் பிஜேபி தான், இது மக்களுக்கு நல்லா தெரியும், காலப்போக்கில் அது சரியா போகும். ஓகே, இப்ப அந்த நம்ம குடும்ப அட்டைகள் அந்த 1000 ரூபாய் தரேன்னு சொன்னது கொடுத்துருவோம் இல்ல, அது கொடுத்துருவோம் இன்னொரு ஓரிரு மாதத்தில், ரெண்டு மூணு மாதத்துல அது கொடுத்துருவோம், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அது கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க, அது கண்டிப்பா நாங்க அதை வந்து கொடுத்துருவோம். சொன்னே சார், யார் முதலமைச்சர் ஆனாலும் கவர்மெண்ட் நடத்த முடியாது சார், தமிழ்நாட்டுல 7 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிடறாங்க சார், எத்தனையோ 1000 கோடி வட்டி பணம் கட்டணும், அது சட்டமன்றத்தின் உப தலைவர் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா பேசினார், அதனால அது அங்க இருக்கிறவங்க தான் தெரியும், எல்லாம் எது பண்ணல எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னைக்கு மகளிர்களுக்கு பேருந்தில் இலவசமான ஒரு பயணம், அது நாங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஓகேங்களா, அது இன்னைக்கு காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு இப்படி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப அந்த பெண்களுக்கு, இப்ப மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இப்போ வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், விரைவில் அவங்க அம்மாக்களுக்கு கொடுக்கத்தான் போறோம், தலைவர் சொல்வதை செய்யக்கூடியவர் செய்யாது, நாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு 5-6 மாதத்துக்கு முன்பே இந்த 1000 ரூபாய் கொடுப்போம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொடுப்பீங்களான்னு திருப்பி கேட்டுறாது இல்ல தெரியல, அது கேட்பீங்கன்னு தெரியும், பணம் இல்ல சார், இருந்தாலும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, கண்டிப்பா விரைவில் கொடுப்போம், அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் முந்தி போட்டு நெத்தி முடியுமா, பணத்தை ஒரு முறை கொடுத்தா தொடர்ச்சியா கொடுக்கணும், அது கொடுத்தாலும் எதிர்கட்சி இவங்களுக்கு தரல அவங்களுக்கு தரலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க, எனவே அதை கரெக்டா ஒரு சென்சஸ் எடுத்துட்டு உண்மையில யாருக்கு போய் அந்த பணம் சேரணுமோ அதை தலைவர் தளபதி நிச்சயமாக கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இப்ப சற்று முன்னது கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து வலுவான கூட்டணி அமைக்கப்படும் மக்களவை தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சார் சொன்னாரு இல்லைங்களா, முதலமைச்சர் சொன்னாரு, அப்ப இப்ப இருக்க கூட்டணி வலு இல்லையா, அதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது, இது வலுவான கூட்டணி தான், இன்னும் வலுவான கூட்டணி, இப்போ காங்கிரஸ் இருக்கு, திமுக தலைமையில் காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, முஸ்லிம் அமைப்புகள் இருக்கு, நல்ல கட்சி இருக்கு, மறுமலர்ச்சி திமுக இருக்கு, இன்னும் ஒரு சின்ன பார்ட்டிஸ்லாம் இருக்கு, இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பெரிய கட்சிகள் அது எந்தெந்த கட்சி சொல்லக்கூடாது, வாய்ப்பு இருக்குங்க இருக்கு இருக்கு, இல்ல இல்ல கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நான் யார் கோரிக்கை வச்சாங்க என்ன சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள போனோம்னா வேற வழியில திமுக கூட்டணி வந்தாதான். ஒரு அரக்கனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெய்வம் போய் அரக்கனை எதிர்க்காது முடியாது, ஏன்னா பிரம்மாவுக்கு வரம் கொடுத்துடுறாரு எல்லாருக்கும், யார் கேட்டாலும் கொடுத்துடுறாரு, அப்ப அந்த அரக்கன் கடவுளை விட அவன் சக்தி வாய்ந்தாயிரும், புராணங்களை சொல்கிறேன், கடவுளை விட அவன் சக்தி வாய்ந்த ஒரு அரக்கனாயிரலாம், கடவுளை கூட அவனால் எதிர்க்க முடியாது தனியா போனா, அப்ப அந்த அரக்கன் நடக்கணும்னா அப்பதான் அவதாரம், நரசிம்ம அவதாரம் சொல்றார்கள் அந்த மாதிரி ஒரு அவதாரம், இல்ல 10 கடவுள்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்து அரக்கனா அழிப்பாங்க, அப்படி பாஜக என்கின்ற ஒரு அரக்கன் அரக்கத்தனமான ஆட்சியை அழிப்பதற்கு இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு அந்த கடவுள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரக்கன் அழிப்பது போல் ஒரு வலுமையான கூட்டணி, அதை வச்சுதான் தலைவர் தளபதி சொன்னார், அகில இந்திய அளவிலே தமிழ்நாட்டில இல்ல நான் சொல்றேன், அகில இந்த வலுவான கூட்டணி அமைக்கப்படும், அது தலைவர் தளபதி அதுக்கான வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார், அதுல தலைவர் தளபதி வெற்றி பெறுவார். ஓகே, தொடர்ந்து வந்து திமுக வந்து சமூக நீதி போராட்டத்தை வந்து கையெழுத்து அதை பத்தி பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க, அதே போல சமூக நீதிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் பாமக வந்து இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது அதான் சொல்றேன்னே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது இப்போது பெரிய டாக்டர் ஐயா மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் நல்லாட்சி நடத்துறார் தளபதி, கட்சி எப்படி நடத்தணும்ன்ற தலைவர் தளபதி பார்த்து கத்துக்கணும், ஒன்று ரெண்டு எதனா ஒரு பெரியவர் இல்ல, ஒன்று ரெண்டு எதனா சொல்றேன், பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டை ஒரு திமுக மீது வைக்கல, பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க அவர்கிட்ட, என்ன நீங்க என்ன திமுக எதிர்க்காம இருக்கீங்களே, ஏன்னா எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடத்தினா கண்டிப்பா நான் இந்த வயசுலயும் தெரிவு போடுவேன், நானும் தேடி தேடி பாக்குறேன், அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஸ்டாலின் நல்லா ஆட்சி நடத்துறாரு, அவர் சொல்றது ஸ்டாலின் எல்லாம் ஆட்சி நடத்துறாரு, அப்படி எப்படி நம்ம போய் எதிர்க்க முடியும், சும்மா நான் பிஜேபி பைத்தியக்கார மாதிரி சும்மா அவளை வந்து எதிர்த்து நான் அவளை பேசினே இருக்கிறதுக்கு, பிஜேபியா நான் ஏதாவது இல்லை குறை இருந்துச்சுன்னா நான் சொல்லலாம், அப்படி ஏதாவது குறையா குறை சொல்ற மாதிரி முதலமைச்சர் ஆட்சி நடத்தினாருன்னா எதனா செயல் அவருக்கு குறை சொல்ற மாதிரி அவர் செயல் இருந்தா நான் ஒன்னா சொல்றேன், இப்ப எதுவும் சொல்ற மாதிரி இல்லைன்றார், சோ திமுக டிஎம்கே வெரி குட் கவர்மெண்ட்,
திமுக நல்லா ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் ஐயாவே சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. வாய்ப்பு அது எப்படின்னு தெரியல, அவங்க தான் பாமக தான் முடிவு பண்ணோம், அதுக்கப்புறம் தலைவர் தளபதி முடிவு பண்ணா பரவலா பேசப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டா அவங்க ஏதோ வரத்துக்கு விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி, அதே எங்க தலைவர் தளபதி முடிவு பண்ணுவார். வேற தேமுதிக மக்கள் நல மையம் மக்கள் நீதி மையம் இவங்க எல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எல்லாம் ஒரு காத்தோட்டம் செய்யுது அரசியல். ஏன்னா நாங்க இந்த டிபேட்ல எல்லாம் பேசும்போது பல கட்சி எங்களோட சார் டிபேட்ல பேச சொல்றாங்க, அவங்க விருப்பப்படுறாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கமலஹாசன் சார் கூட அவர் கூட கூட்ட திமுக ஆதரிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது ஒண்ணு இருந்தாலும் எங்க கட்சி தலைமை அறிவிக்கணும், அதுதான் உறுதியானது. அவங்க விருப்பப்படலாம், ஆனால் பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பாமக வரும், தேமுதிக வரும், மக்கள் நீதி மையம் வரும்னு பரவலா பேசுறாங்க. அப்படி ஒரு செய்திகள் அந்த அவங்க கட்சிக்காரர்களே பேசிக்கிறாங்க, அது நம்ம செய்தி காதுக்கு வருது. ஆனா அது முடிவு பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டா எங்க தலைவர் தளபதி, அவரு தான் முடிவு பண்ணும். வழக்கமான ஒரு கேள்விதான், பாமக கூட்டணியில் இருந்தால் விசிக நிலை என்ன? பாமக இப்ப கூட்டணிக்கு வந்துடுச்சு நான் சொல்ல வரலையே, அப்படின்னு பேசுறாங்க. நல்ல திறமையா பொறுப்பா தான் உங்க கூட்டணியில இருந்து செயல்பட்டு வராங்க. திருமாவளவர்கள் எங்கள் கூட்டணியிலே ஒரு வலுவமிக்க தலைவர், தளபதி அவர்கள் என்னுடைய அண்ணன், அதே போல் தளபதி அவர்கள் என்னுடைய சகோதரர். எனவே என்னுடைய சகோதரர் திருமாவளன் அவர்கள் எந்த வகையிலும் இந்த கூட்டணி மீது அவர்கள் அதிருப்தி ஏற்படாது. முக்கியமாக நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஓடு நான் என்றைக்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், என்றைக்கும் பிஜேபியோடு கூட்டணிக்கு நான் கை கோர்க்க மாட்டேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொடுப்போம், அது வேற. நம்ம ஒன்றியத்தோட ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு பிரதமர் 1000 மக்கள் விரோத ஆட்சி நடத்தினாலும் கூட மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு ஆல்சோ, ஓகே, இவன் ஃபார் அஸ் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மோடி. சோ அந்த வகையில ஒரு நல்ல சுமூகமான உறவுல இருந்தா கூட பாஜகவோட கூட்டணின்றதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்றாரு. அந்த வகையில அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட தலைவர், அவர் ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட தலைவர், கட்சி நல்லா நடத்துறாரு. அவர் ஒரு தலித் தலைவராக மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அவரை, அவர் வன்னியர்களுக்காக கூட நான் திருமாவளவர்கள் பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறார், மற்ற சமுதாயத்துக்கு கூட எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறார். அதுல மாற்ற கருத்துல திருமாவளவன் ஒண்ணு சொல்லிட்டா அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவாரு, இவன் பிஜேபி அடிக்கணும்னா நான் எந்த தியாகம் பண்றதுக்கு தயாரும் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கூட்டணி கட்சி இவங்க இல்ல, என்னுடைய நோக்கம் அவன் அந்த ஆரிய கூட்டம் அவன் அடிக்கணும், அதுக்கு எந்த தியாகம் பண்ணவும் தயாரனா ஒருகால் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இது என் கட்சி தலைமையினோ சும்மா தானே பேசிக்கிற நெருப்பண வாயா சொல்லப்போகுது, ஒருகால் அப்படி அமைஞ்சா. ஆனா திருமாவளவனுடைய நோக்கம் என்னன்று கேட்டால் பாஜக இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடாது, அதற்கு அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர். திமுக அமைக்க இருக்கும் வலுவான கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப அதிமுக அதே மாதிரி நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு வராங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க அவங்க ஏன் இப்ப ஆல்ரெடி பாஜக கூட இருக்காங்க வலுவான எதிர்கட்சி சொல்ல பாஜக அவன்தான் இவங்களை முச்சவங்கன்னு அதிமுகவுக்கு சண்டை விட்டதே யாருன்னா பாஜக தான். பன்னீர் செல்வத்தையா இது வரைக்கும் ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரா வரல, நீதிமன்றம் நான் நீதிமன்றத்தை அவதூறா பேச வரல. ஓகே, இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை விட்டு பஞ்சாயத்து பண்றாங்க சார், அமித்ஷா வந்து பஞ்சாயத்து பண்றாரு ரெண்டு பேருக்கும். இப்ப ஏதோ கவர்னர் ரவி அவர்கள் கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை வரும்போது ஏதோ அதோட எல்லாம் பத்திரிகை செய்தி சமூக செய்தி, அவர் ஏதோ கவர்னர் ரவி, ஏன்னா அவர் கவர்னர் வேலை பார்க்கல, என்ன சொல்றது, அவர் காலிகளா பண்ணிட்டு இருக்காரு, அவர் கவர்னர் வேலை பார்க்கல, அவர் இங்க வந்து இந்த ஆட்சிக்கு தொல்லக்கூடிய வேலை அவர் பார்த்துருக்கிறாரு. சோ அவர் ஏதோ ஓபிஎஸ்சிட்டு யூபிஎஸ்சிட்டு திருவண்ணாமலையில பேச மாதிரி சொல்றாங்க, கவர்னர் பாக்குற வேலை பாருங்க. இப்போ பாஜக தான் அவன் ஐடியா என்னன்னா ஏடிஎம்கே ஓபிஎஸ்கோ யூபிஎஸ் என்ன பாருங்க, தேர்தல் நேரத்துல பாஜகனுடைய அரசியல் வியூகம் என்ன இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டுல திமுக நிலையில கூட தொட்டு பார்க்க முடியாது, அந்த சின்னத்தை முடிக்கிடுவான். அப்படி பார்க்க போனா தொண்டனுடைய ஸ்ட்ரென்த் இங்கதான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய லீடர் கிடையாதுங்க, அந்த ரெட்டையில சின்னம் அதுதான் அவங்க நிக்கிறதே, அந்த அதிமுக கொடி ரெட்டையில சின்னம். இப்ப நாலு ரெட்டையில சின்ன ஓபிஎஸ் போயிட்டா பூரா பேர் அங்க போயிடுவாங்க, ரெட்டையில சின்ன வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரியாதை தவிர எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனிப்பட்ட மரியாதை எதுவும் கிடையாது, அவ்வளவு அவ்வளவு பெரிய தலைவரா அவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரெட்டையில சின்னம் அவங்க கூட பாஜக கூட்டணிக்கிறது தான் உங்களுக்கு மைனஸ், அது வேற யாரும் அவங்க கூட போவாங்க பாமக போவாங்களா, திமுக பாமக வருமோ வராதான்னு எனக்கு தெரியாது. 100% அதிமுக பாமக போகுது, ஏன்னா
வாக்கு வங்கியிருக்கிற கட்சி பாமக ஒரு மிகப்பெரிய சமுதாயம், வன்னியர் சமுதாயம், ஒரு 13-14 டிஸ்ட்ரிக்ட்ல. இன்னைக்கு இந்த முறை ஒரு 25 எம்எல்ஏ ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சிங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? என் தொகுதி கேள்விக்குப்பம் தொகுதி, இங்க புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இங்க எம்எல்ஏ வர்றாரு. அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, அவர் நின்ன ரெட்டை லட்சணமோ ஏடிஎம்கே கிடையாது, பிஎம்கே. அப்படி ஒர்க் பண்ணாங்க, பயங்கரமா ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. சோ அது ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற எந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சி சொல்லுங்க. சீமானு அவரு தனியா தான் போயிட்டு இருப்பாரு, அவர் தனி ட்ராக். அவரு அங்கங்க சூட்கேஸ் வாங்கி அவர் தனியோட அவர் ஒன்று பேசி அவருக்கு ஏதோ வண்டி ஓட்டுனுக்கிறாரு ஆச்சுங்களா, அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற எந்த கட்சி பெரிய கட்சிக்கு சொல்லு? கமல்ஹாசன் போக மாட்டாரு, விஜயகாந்த் கட்சி போகாது, பாட்டாளி மக்கள் கட்சி போகாதுங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி எங்க கூட்டணி, எல்லா கட்சியும் எங்க கூட்டணி, இடதுசாரிகளா இருந்தாலும் எல்லாம் மதிமுக, எல்லாம் பெரிய தமிழர் வாழ்வு கட்சி வேலுமுருகனும், இப்படி பல பல கட்சிகள், பல அமைப்புகள் எல்லாம் எங்க போடுது? வேற எந்த கட்சி அவங்க கூட போகும் சொல்லுங்க. எனக்கு வேணான்றாங்க, சசிகலாவே வேணான்றாங்க. வேற எந்த கட்சி ஒருவேளை எதுனா வெஸ்ட் பெங்கால்ல போய் கூட்டணி வச்சுக்காங்களோ, இல்ல போய் அப்படி சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. இது கூட்டணி அமைற வரைக்கும் இது ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கிறத நாமளும் தன் கூட பார்த்துதான் இருக்கோம். ஆமா பார்த்துதான் இருக்கோம். அந்தந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அகற்றணும் சார். இதுல எல்லாரும் தெளிவா இருக்காங்க சார். ஓகே, இதுல எல்லாரும் தெளிவா இருக்காங்க சார். சோ அவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாலே அங்க அண்ணாமலை சொல்லியாச்சு, எச் ராஜா சொல்லியாச்சு, நாங்க உறுதியா அதிமுகவோட தான் கூட்டணியில் இருப்போம். இதை தாண்டி எச் ராஜா சொன்னது என்னன்னு கேட்டா, அவங்க எத்தனை பிளவு ஏற்பட்டாலும், எத்தனை பேர் பிரிஞ்சு போனாலும், அவங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆள் இல்லை, அவங்களுக்கு எங்களை விட்டா வேற ஆள் இல்லை, சோ நாங்க அவங்க கூட தான் கூட்டணி சேருவோம் அப்படின்னு நாங்க இருக்கும்போது, அவர் கூட எல்லாம் யாரும் கூட்டணி போக மாட்டாங்க. அவரு ஏடிஎம்கே பாஜக ரெண்டு கூட்டணி நிற்பாங்க, 40 தொகுதியில மண்ணை கவுதுன்னு தோத்துட்டு போவோம். இதுதான் நடக்க போகுது. நம்ம இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டு இருக்கோம் திரு குமரன் அவர்களே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள் தலைவர் திரு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வந்து 40 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு உண்டான வலி விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு உங்க கேள்விகளுக்கு சரியா விடையளிச்சீங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். அதிலிருந்து உங்களிருந்து விரைவு நன்றி, வணக்கம். இதுவரை பல்வேறு கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட குடியாத்தம் திரு குமரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.